யார கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. தெரியல, அது நான் கிளியராக சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அப்புறம் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க, உங்கள் இடத்துக்கு நான் போயிடுவேன். இல்லை, ஏன் பெரிய அதிர்ச்சி அப்படின்னா, நமிதா மச்சான் அவர் மாலை போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி அதிர்ச்சி, எப்படி மாலை போடுறதுக்கு மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அவர் வந்து மாலை போட்டிருக்காரு, அடுத்த மாதம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கோயிலுக்கு போகிறேன்னு எனக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். இது எப்படி அது எப்படி அப்படி இது முடியாது, கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்ததுலேருந்து அவர் ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மெல்லத்தான் மீள முடியும். அதனால் அந்த வீர அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் இதை என் படத்துலேயே ஏற்கனவே வச்சுருந்தேன், இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ். என்னென்னா, ஒரு அம்மா பிரமாமா ட்ரெஸ் பண்ணி, ஏன் நம்பி தானே வச்சுக்கோங்களேன், பிரமாமா ட்ரெஸ் பண்ணி அப்படியே வருவாங்க, அப்படி தேர் மாதிரி அப்படி வருவாங்க. இந்த வயசான ரெண்டு டிக்கெட்டுக்கு பஞ்சாயத்தில் எப்போவுமே எப்படா பஞ்சாயத்து கிடைக்குன்னு உட்காந்துருக்குமில்ல, அதுக்கு அந்த அம்மா கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, எப்படியா இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு இதை கல்யாணம் பண்ணிட்டு புருஷங்காரன் துபாயில் போய் வேலைக்கு இருக்கானே, எப்படி அவனால் முடியுது, கஷ்டமாச்சு. நம்மளையெல்லாம் பக்கத்தூரில் விட்டால் கூட மத்தியான சாப்பாட்டுக்குன்னு இறங்கி வந்துடுவோம், இல்லை நைட்டுக்காவது வந்துடுவோம். அவன் எப்படி வருஷக்கணக்கில் துபாயில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இது படத்தில் சீனுக்காக வச்சேன், இப்போ இவர் வந்து மாலை போட்டுருக்கானு டக்குன்னு அந்த சீன் மைண்டுக்கு வந்துடுச்சு. மரியாதைக்குரிய இந்த கபடி வீரன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான மரியாதைக்குரிய ஏலகிரி மகாஸ்ரீ அம்மன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி படத்தில் இது அதுன்னு இல்லாமல் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து தோளில் போட்டுட்ருக்கிற அரசு, அதிரடி அரசு அவர்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அர்ச்சனா பிரியா எல்லாருமே வந்து, அர்ச்சனாலாம் தமிழில் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்ருதி இறங்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த தெம்போடையே அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒவ்வொருத்தரை பற்றி பேசுனா நிறையா சொல்லணும். விஜய் முரளி கொண்டிருக்காரு, அவர் வந்து படத்தை பற்றி நல்லா பேசினார். விஜய் முரளிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா, என் பாக்யா புக்கை ஒன்று விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்பார் அவ்வளோக்கு, எங்கே வந்தாலும் அதில் இருக்கிற பிட் எடுத்து நைஸாக இங்கே வந்து ஒன்று விட்றாரு. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு யோசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா டப்புனு இவர் ஆரம்பிச்சுன்னுமே சொல்லி போட்டேன் ராஜா ரவிக்கிட்ட, இவங்களுக்காகவே நான் பாக்யா பத்திரிக்கை நடத்தின போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லது தான், இப்படிலாம் புக்காக போட்டு தான் இருக்கும். போடலாம் போடலாம். ஸோ விஜய் முரளி முதற்கொண்டு பானிச்சந்தர் சொன்ன மாதிரி, அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வந்து படத்தில் நடிச்சதுங்கிறதல்ல, இன்றைக்கும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து உடம்பு அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்காங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் பக்கத்தில் உட்காந்துருக்கார் ஒருத்தர், உடம்பு எப்படியோ மனசும் அப்படியே அவருக்கு. எல்லோருக்கும் பணம் சேர சேர இன்னும் கொஞ்சம் சேர்த்தலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்தலான்ட்டு தான் தோணுமோ ஒழிய, அவர் கடை மேலே கடை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு, இருந்தாலும் இன்னும் யாருக்கு செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது அந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து அதுதான் பெரிய பரந்த மனசு. அதனால தான் அவர் வந்து எத்தனை கடை இங்கே அங்கேன்னு இல்லாமல் எவ்வளவோ கடைகள் வந்து மேலும் மேலும் திறந்துக்கிட்டே இருக்காரு. 26 கூட இங்கே ஒன்று ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே ரோட்டில் கடைசியில் நீங்கள் வர்றீங்களா, ரிப்பன் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கா ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மேடையில் வந்து எல்லாருமே சிறப்பானவர்கள் போனா இருக்காங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கூட ஒரு பாராட்டு சொல்லணும். என்னென்னா, இவரை அதிரடி அவர்களை வச்சுக்கிட்டு, ஆனால் படம் பூரா ஆக்ஷனாக தான் இருந்தது மெயினாக. அதுக்கப்புறம்
படத்தில் அவர் சென்ட் மாஸ்டர் ஒரு வேலை பண்ணியிருந்தார். என்னென்னா எனக்கு வாரிசாகிட்டார். நான் டான்ஸ் ஆடினா எக்ஸசைஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர் எக்ஸசைஸே டான்ஸாக பண்ணிட்டார் இந்த படத்தில். பாட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீஜியத்தை வந்து அவர் கையை காலு அது இதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து மியூசிக் தகுந்த மாதிரி சிங் பண்ணி பண்ணியிருந்தார். அப்புறம் பாட்டு எழுதும்போது கொஞ்சம் யோசிச்சு எழுதுனுங்க. இனிமேல் யோசனை பண்ணும்போது என்னென்னா, இந்த காயத்ரி பாடும்போது ஒரு லைனு, நான் பார்த்த ஆண்களிலேயே நீ வித்தியாசமானவன் அப்படி எழுதக்கூடாது. அது பொம்பளை பாடும்போது அப்படி வந்து இல்லை இல்லை உன்னை தப்பு சொல்லலாமா அவரை தப்பு சொன்ன, ஏன்னா நீ லிப்பு தான் கொடுத்தாங்கணும், வேறு வழி இல்லை. ஒரு டைரக்டர் வந்து இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு லிப்பு கொடுன்னா வேறு என்ன, நான் பார்த்த ஆண்களிலேயே நீ வித்தியாசமானவன் லிப்பு தான் கொடுத்தாகணும். ஆனால் அது எனக்கு கருக்குனது, என்னடா அது இப்படி எழுதி வச்சிருக்காரு, ஆண்களிலே நீ வித்தியாசமானவன்கிறது வரைக்கும் ஓகே, அதனால் புதுசாக எழுதுறீங்க, அதனால் ஹீரோயின் பேரில் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி இனிமேல் எழுதிட வேண்டாம். ஸோ இந்த படம் மெயினாக அவருடைய பாடி எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்காரோ, அவர் எப்படி இது பண்ணாரோ, அதை மெயினாக மைண்டில் வச்சுக்கிட்டு அவரே கதை வசனம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டைப்பில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அது படத்தை வந்து புதுசாக அதில் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்கிறது இல்லை. ஆனால் கதை என்ன பண்ணியிருக்காரு இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் படம் பூரா ஃபைட் வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு, கதை என்ன பண்ணியிருக்காருங்கிறது படம் வரும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பரவாயில்ல, அவருக்கு வந்து இவ்வளோ தூரம் அம்மா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ கபடி வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த வீரன் அப்படின்னாலே எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வரும். அதில் ஒன்று வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த வெளியிருந்து படையெடுத்த அலெக்சாண்டர் வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வரும்போது இந்தியாவுக்குள்ளே வரும்போது எல்லாருமே பயந்துக்கிட்டு, அவ்வளோ பெரிய படை அவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லோரும் சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் புருஷோத்தமன் ஒரு மன்னன், அவன் மட்டும் சின்ன குறுநில மன்னன் தான், ஆனால் அவன் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டான். அப்போ ஃபைட் பண்ணலான்னா ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஃபைட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா தோத்துட்டான். அவனை பிடிச்சி கட்டி கைதியாக வந்து அரசபை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வரும்போது அவனை பற்றி தெரியும் அலெக்சாண்டருக்கு என்னென்னா, இந்த மன்னன் வந்து கொஞ்சம் தன்மானத்தோட, நான் இறங்கி வரமாட்டேன், கப்பம் கட்ட மாட்டேன், அடி பண்ணிய மாட்டேன்னுலாம் சொன்னவன். ஸோ வீரமாக ஃபைட்டும் பண்ணவன், இவ்வளோ பெரிய இது நம்மக்கிட்ட இருந்து கூட படை இருந்து கூட தைரியமாக எடுத்து ஃபைட் பண்ணவன் அப்படின்னு சொல்லும்போது, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த சங்கிலியில் போட்டு கட்டி கொண்டு வரும்போது சபையில் வச்சுட்டு கேட்பான், ஒரு வேர்டு சொல்லுவான், உன்னை நான் எப்படி நடத்தணும், ஒரு மன்னன் நீ, ஸோ மன்னனாக இங்கே நடத்த சொல்கிறியா இல்லை உன்னை நான் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கைதியாக நடத்த சொல்கிறியா அப்படின்னு ஒரு சிக்கலான ஒரு கேள்வி போட்டான். அப்போது கைதியாக நடத்துங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கேவலமான முறையில் அங்கே வந்து எல்லாத்துக்கு முன்னால் சவுக்கடி அது இது இது மாதிரிலாம் கொடுத்து கேவலப்படுத்துவான் அசிங்கப்படுத்துவான்னு தெரியும். மன்னனாக நடத்து அப்படின்னு சொன்னோம்னா கெஞ்சின மாதிரி ஆகிப்போம் இல்லையா, சரண்டர் ஆகிட்ட மாதிரி ஆகிப்போகும். ஸோ இவன் எப்படி சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அலெக்சாண்டர் கேட்கும்போது அவன் புருஷோத்தம வந்து சிரிச்சுக்கிட்டு, ஒரு சுத்த வீரனை இன்னொரு சுத்த வீரன் எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து அப்படின்னா அப்படின்னு சொன்னோடனே அலெக்சாண்டர் மாட்டிக்கிட்டார். ஏன்னா இவர் இவனை கரெக்டாக நடத்துறது பொறுத்து அவன் சுத்த வீரனா இல்லையான்னு தெரியும். அதனால் அந்த பாலை அவன் கோர்ட்டில் போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு சுத்த வீரனை இன்னொரு சுத்த வீரன் எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அது சொன்ன உடனேயுமே அவனை கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீட்டுக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு அவனை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணான். ஸோ வீரம் அப்படிங்கிறதுல வந்து வீரன்கள் அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வீரத்துலேயே வந்து சில வீரங்கள் இருக்கு, அதாவது அதுக்கும் எனக்கு எங்கள் வாத்தியார் சின்ன வயசுப்போ சொன்னது ஒரு கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. என்னென்னா வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொன்னார். என்னென்னா ஒரு ஃபிஷர்மேன், அந்த ஃபிஷர்மேன் வந்து ஒரு வாரம் வந்து ரொம்ப க்ளவுடு சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, வெறும் புயல் காற்று அது இதுவுமாக இருக்குங்கிறதுனால அவன் வந்து போட் எடுத்துகிட்டு போகவே முடியல. அப்படி அவன் சிக்கிட்டு அவன் வந்து ஒரு வாரமாக சாப்பிடாமல் அவன் பட்டினியாக கிடந்துட்டுருக்கான். அவன் பையன் ஒருத்த 7 வயசு பையன் ஒருத்த கூட இருக்கா, அவனுக்கும் ஒன்றும் கொடுக்க முடியல. ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து திடீர்னு கொஞ்சம் கிளைமேட்லாம் நல்லா இருச்சுங்கிறது அந்த பேர்ட்ஸுங்க பறக்கும், அதை வச்சு இப்போ கடல் சூழ்நிலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போவான், பையனையும் கூட கூப்பிட்டு போவான். அங்கே கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து
ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் வந்து அந்த வலை எடுத்து வீசினேன். வீசினா அவனால் பிடிச்சி இழுக்கவே முடியல. இழுக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பெருசாக மாட்டிக்கிச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழுத்து அவன் இழுக்கும்போது தான், முயற்சி பண்ணும்போது தான் தலை அப்படி தெரியுது வெளியே வலைக்கு மேலே. ஒரு பெரிய சுறா மீன் வந்து அதில் மாட்டிருக்கு. அப்போ சுறா மீன் அப்படின்னு சொல்லும்போது பையன் வந்து, அப்பா சுறா மீன் அப்படிங்கிறான். அவன் விடல, இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் சுறா மீன் அவனை இழுத்துரும், அந்த அளவுக்கு நம்ம அதை இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட இவன் விடாமையே சுறா மீனை வந்து மேக்ஸிமம் இழுத்துக்கிட்டே இருந்தான். இழுத்துக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து பையன், ஏப்பா விட்டுருப்பா சுறா மீன்ப்பா, அது நம்மளை இழுத்துருப்பா, உன்னை இழுத்துருப்பா, உன்னை இழுத்துருப்பான்னா சிரிச்சுக்கிட்டு அவனை இழுத்துட்டு போக போகுது. அதுக்கு முன்னால் பையன்கிட்ட வந்து சொன்னால், ஒன்று தெரிஞ்சுக்கூட, எ ஃபிஷர்மேன் கேன் பி டெஸ்ட்ராய்டு பட் நாட் டிஃபீட்டட்னா. செத்து போகலாம் ஒரு ஃபிஷர்மேன், ஆனால் தோத்தரக்கூடாதுரா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் வாத்தியார் வந்து சொல்லுவார். என்ன ஆகிட்டாலும் சரி, ஒரு வைராக்கியம்னு ஒன்று வச்சோம்னா அந்த வைராக்கியத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறையா அந்த வீரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது தான் நமக்கு ஒவ்வொன்றும், இப்போ இது கபடி வீரன்னு டைட்டில் வச்சுருக்காங்க, இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் கப்பல் வழியாக வந்து எல்லோரும் வந்து இறங்கி ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது அந்த இறங்கணுன்னையுமே கப்பல் வழியாக வந்திருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே போகும்போது இவங்க ஒரு 10 கப்பலில் தான் வந்திருப்பாங்க, சின்ன சின்ன கப்பல் தான் அது. ஆனால் உள்ளே போய் அவங்க வந்து அந்த ஊர் ரொம்ப பெரிய நாடாச்சு, அதுக்குள்ளக்கிறவங்க வந்து பெரிய படை இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இறங்கணுன்னையுமே அந்த கேப்டன் கூப்பிடுவான், கூப்பிட்டு நம்ம 10 கப்பல் நம்ம வந்து கப்பல் இறங்கினோமே அது எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சுருங்க அப்படின்ட்டுருவான். எது நெருப்பு வைங்கம்மா, எல்லாம் நெருப்பு வச்சுருவாங்க, இப்போ நடந்து ஃபைட் பண்ண போகலான்ட்டு உள்ளே போவாங்க. அது என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம திரும்பியெல்லாம் ஓட முடியாது. ஸோ ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும், இல்லைன்னா சாகணும். அப்போ வேறு வழி இல்லை, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக அவர் வந்து அந்த அவன் வந்து எப்படி பண்ணால் பாருங்கள். ஸோ வீரம் மட்டும் இல்லை, அதில் விவேகமும் இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த வீர தீரமாக ஃபைட் பண்ணி அவங்க வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரி இந்த வீரன்னு சொல்லி சொல்லும்போதே இது மாதிரி நிறைய விஷயங்கள் பயந்துக்கு வருது. முரளிக்கு அடுத்த வேலை யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லபடியாக வரணும். மீண்டும் ஜாக் வாசந்தம்னா என்ன, ஜாக் வாசந்தங்கள்லாம் அவ்வளவு தூரம் அவரெல்லாம் அக்கறை எடுத்துக்கிட்டார் இந்த படத்துக்கு வந்து. ஆனால் அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரே நேரில் வந்து, ஏன்னா மற்றவங்க எனக்கு யாரையும் தெரியல, ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு கூடவே பிரியா அந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மா நல்ல வேலை நல்லா கௌரவம் பண்ணாங்க. யார் நீ முரளி, நீங்கள் ஏற்பாடா அப்பா அம்மாவை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணு ரெண்டாவது குடும்பம் மூணாவது குடும்பம்மா, ஏன்னா துரு துரு துருன்னு நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நல்ல டீமுடைய சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அரசு அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உழவும் பண்ண அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். இல்லை, பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் சின்ன பையன் என்ன பேசுன்னு தெரியல. இருந்தாலும் என் உயிரில் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இசை வெளியீட்டுலாவுக்கு நான் வந்ததெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு முழு காரணம், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தாயின்னு சொன்னால் அம்மா தான். அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்களில் வந்து நல்லது செஞ்சுருக்கிறாங்க, இனிமேல் நல்லது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் அம்மா தான் சொல்லணும். அம்மானாலே எல்லாம் நல்லது தான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த அம்மா என்ன எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி இசை வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கலந்துக்கிறதில்ல, ஏன்னா அந்த படத்தில் என்னை கூப்பிடலை. கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் நடிச்சிருப்பேன், என்னை மறந்துட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த படத்தில் என்னை ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதனால் இப்போ இந்த இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கு வந்து உண்மையிலே எல்லாமே எல்லா துறையிலுமே புகுந்துட்டார். அவர் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணுங்கிறது என்னுடைய விருப்பம்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலாக என்னுடைய உடன்பிறந்த அண்ணன்னா ரவி அண்ணன் தான் சொல்லலாம். நான் சினிமாவுக்கு வரக்கும் போகிற காரணமே அண்ணன் தான். நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி சினிமாவில் பண்ணேன் வேலைப்படுறானே அப்படின்னாரு. ஏன்னா இப்படி சொல்கிறீங்க பொறாமையானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அண்ணா நான் ஹீரோவை பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் காமெடியாக பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வெளியில் வந்து நான் சொன்னேன், அண்ணன் பொறாமையில் ஏதோ பேசுகிறாரு,
சரி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, நான் ஹீரோவை பண்ணேன் வில்லன் நான் பண்ணேன் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக வாங்குவாங்க வாங்கி விட்டார். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி காமெடி தான் எனக்கு நினச்சி நிற்கிது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய குருவாக, என்னுடைய காட்ஃபாதராக அவர் ரவி அண்ணன் ரொம்ப நான் நேசிக்கிறேன். என்னுடைய கஷ்ட காலத்துலலாம் அவர் அண்ணன் ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலாக மற்ற இந்த விழா மடலருக்கும் என்னுடைய உயிருக்கு மேலான சகோதரர் சார் பாக்யராஜ் சார் நான் ரொம்ப மனதார நேசிக்கிறேன். ஏன்னா அவருடைய டப்பிங் படம் தான் கண்ணா லட்டுதுங்க சார், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நான் முருகன்காரங்கிற படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன், அதுவும் அவர் தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நமிதா மேடத்து கூட நான் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பல அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிற காரணமே என்னுடைய ரசிகர்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். திடீர் திடீர்னு என்னை பேப்பர்லேருந்து பயங்கரமாக போடுறாங்க. வீரப்பன் இருந்து தான் கண்டிப்பாக வீரப்பன் தான் நான் கடத்திருப்பான்னு நானே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சில இதெல்லாம் நல்லதும் கெட்டதுன்னு எனக்கு ரொம்ப எதுவும் தெரியல. ஆனால் எல்லா விஷயமே உண்மை தான், எதுவுமே பொய் சொல்ல விரும்பலை. அதனால் அது வந்து பத்திரிக்கையில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்தளவுக்கு நான் அதாவது இரண்டு கண்களாக அவங்கள நினைக்கிறேன். என்னை வந்து இந்தளவுக்கு அக்கறை எடுத்து என்னை வீட்டுக்கெல்லாம் வந்து பேட்டி எடுத்து என்னை வந்து குழந்தைகள்கிட்டலாம் எல்லாம் பேசியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா விழா மேடையில் தான் நான் பேச முடியும். இப்போ ஒரு சில பேர் நினைக்கிறாங்க பவர் சாரில் எங்களை ஆளை காணேன்னா, உண்மையிலே நான் எங்கேயுமே இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் வெளி உலகத்துக்கு நான் வரல, நேர உரமாக தான் வரணுன்னு இருக்கிறேன். அதனால் என்னை பற்றி தவறான தவறுலாம் வந்து யாரும் நம்பாதீங்க. உண்மை தான், எதுவுமே உண்மையாக தான் இருக்கும். தயவுசு தவறான இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இன்னும் பழக பழக என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் இதெல்லாம் பேசக்கூடாதுனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நம்ம கிடைக்குன்னா உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அந்த ஆன்மீகத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சு இன்றைக்கி வந்து ஹீரோவுக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டணும். அவர் கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அம்மா வந்து பல நன்மைகளும் பல பேத்துக்கு உதவிகளும் செய்கிறாங்க. அதில் நான் பலன் பெற்றிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கபடி வீரன் வந்து மதுரை வீரன் மாதிரி வரணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த படம் வெற்றி பெற இல்லாமல் இறங்க வேண்டியது. நன்றி நன்றி நன்றி. அவர்களை பற்றி நிறையா சொல்லணும். என்னென்னா இப்போ நிறையா நம்ம சாமியார்களை பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து நீங்கள் இங்கேருந்து திருச்சிலையோ இல்லை தஞ்சாவூர்லேயோ திருநெல்வேலியோ இருந்தால் கூட நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. இது அனுபவபூர்வமாக நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த அளவு ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க. அந்த சக்தி அம்மா ஆசியில் இந்த படம் நடந்திருக்கு. இதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அதே மாதிரி கதையின் மன்னன் அப்படின்னு தான் சொல்லணும். இது தமிழ்நாடோ இந்தியாவோ கிடையாது, அகில உலகத்திலையும் கதையின் மன்னன் பாக்யராஜ் அவர்கள் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க. அந்த வாழ்த்து கிடைக்க போது மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றி நிச்சயமாக இருக்கும். அது இல்லாமல் நமிதா மேடம் ஒரு இரவில் ஒரு சூரியன் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மச்சான் கூட இருக்காங்க, அவங்க மச்சான் கூட இருக்காங்க, அவங்களை கைத்தட்டுங்க. உண்மையில் மச்சான் கூட இருக்காங்க. சூரியனும் சந்திரனும் நிறைஞ்சிருந்த மாதிரி இந்த அவையில் இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பானுச்சந்தர் சார் அவர்களை பற்றி சொல்லணும். நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபைட் பண்ணியிருக்கோம். தெலுங்கு படம் நிறையா அவர் ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஃபைட்டராக போயிருக்கேன், டூப் போட்டிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர். இன்றைக்கும் சின்ன வயசாக இருக்கிறார். இன்றைக்கி என்ன தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி அவரும் இன்னும் சின்ன வயசாக இருக்கார். அவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் விஜய் முரளி அண்ணன், அவரை ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் அனுப்பவே அனுப்பாதீங்க எப்போவும். அவர் வந்து லாஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து தான் அந்த களை கட்டும். அவருக்கும் இந்த வந்ததுக்காக நன்றி. அவர் சொன்னார் பதட்டத்தோடு இருக்கேன்னு. நிச்சயமாக பதட்டத்தோடு இல்லவே இல்லை. ஒரு ரெண்டு பேர் இன்வைட் பண்ணேன், சரி அவங்க வரலையோ அப்படின்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு என் அம்மாவுக்காக, மற்றபடி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பெரும் துளசி அண்ணன் இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அதுக்காக தமிழ் சான்ஸ் கிடைக்காதுன்னு அண்ணன் ராதாராவின்னு சொன்னார். நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்குமா தமிழ் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு மாறிக்கிட்டே இருக்குது. தமிழர்களுக்கு தான் படம் கொடுக்கணும்னே தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்கள் டைரக்டர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு வரும், கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அதனால் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ப்ரியா வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க மேடையில் அர்ச்சனா சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா வாழ்த்துனாலே அந்த பொண்ணு பெருசாக வரும். அது இல்லாமல் விஜய் முரளியனை வாழ்த்திட்டார், ஏன்னா அந்த சங்கத்தோட தலைவர். அது இல்லாமல் அவங்க செயலாளர் ரெண்டு பேருமே வாழ்த்துனாங்க. நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருந்தால் கூட நீ வந்து உணர்வு பூர்வமாகவும் அது வேலையில் சின்சியராகவும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிக்க முடியும். அதை நீ பண்ணாக்க கண்டிப்பாக நிச்சயம் ஜெயிக்க முடியும். அப்புறம் வந்து அரசை பற்றி நான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ராதாராவினை நிறையா சொல்லிட்டு போயிட்டாரு.
இருந்தாலும் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபைட்டுக்கு வருவார். ஆதரவு என்ன சொன்ன மாதிரி தான், இந்த டேபிளை உடைக்கணும்னு சொல்லி ஸ்காட் கேமரா சொல்ல உடைச்சிடுவார். இங்கே டேபிளே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம் அப்போ, அப்போ படைப்பாளி பெப்சி தகராறு டைமில் ஒரு டேபிளில் ஏறி இல்லைங்கன்னா ஷார்ட் கேமரா சொல்லி உடச்சி போட்டு, ஆனால் ஓகேவா அப்படின்னு நிற்பார். ஏங்க என்ன உடைக்கிறதுக்கு ஆக்ஷனே சொல்லுங்கள், அதை நீங்கள் சாரின்னு அப்படின்பாரு. இது மாதிரி செவர் உடைக்கிறதுனால சரி எதாக இருந்தாலும் முதல்ல உடச்சிருவார். இவர் உடம்பு அப்படி வருத்திக்குவார். இப்போ கூட எங்கள் சங்கத்துக்கு வருவார், அப்படியே பட்டுட்டு எங்கள் குத்துங்க அப்படின்பாரு. அன்றைக்கி தான் முந்தா நாள் நினைக்கிறேன், ஒரு லேடிஸ் வந்திருந்தாங்க பாம்பே இதுலேருந்து கேரளாவிலேருந்து, என்னை குத்துங்களா அப்படின்னாங்க. அந்த அம்மா பார்க்குறாங்க, என்னடா குத்த சொல்கிறாரு ஒரு அப்படியே திருதல் எல்லாம் சொந்தக்காரங்க தான் குத்துங்க அப்படின்றாங்க. எங்கள் பா எங்கள் ஆஃபீஸில் வரல சார், குண்டு ஊசி வச்சு குத்திக்க பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்பவும் சொல்கிற அதையும் குத்துங்க, எனக்கு கத்தியே குத்துனது அப்படின்னு சொன்னார். என்ன அவரை சொல்கிறேன்னா, ஒரு உண்மையிலே ஒரு அதிரடி வீரன் தான் அந்த, உண்மையிலே அதிரடி வீரன், சும்மா சாதாரணாலும் சொல்ல முடியாது. எனக்கு கூட ஒரு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு வந்தார், பின்னாடி கத்தி வச்சு வந்துருக்காரு, ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு, பின்னாடி கத்தி வச்சு வந்துருக்கிறார். என்னங்க அப்படின்னா, அம்மா சொல்லிட்டாங்க அண்ணனுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு. அட நீங்கள் வேறு போங்க, அதுக்கு தேவைன்னா 100,000 பேர் கோடி பேர் இருக்காங்க, நீங்கள் வேறு எதுக்கு வந்து ஹீரோவை நடிச்சிட்டு போங்க போங்கன்னு இவரை விரட்டுறதுக்குள்ளே பட்டபடி இவர் ஆஃபீஸில் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். ஆஃபீஸில் ஐயோ எதுனா வந்து யாரையும் அடிக்கணும்னு தான் சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்தோடனே யாரும் அடிக்கணும்னு தான் கேட்பார். ஏன் சொல்கிறேன்னா, அவரோட சுறுசுறுப்பு அந்த அளவு சுறுசுறுப்பு. இப்போ கூட ராதாராவனை சொல்லிட்டு போனார், கத்தியில் வெட்டினாங்கன்னு. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து தாக்க ஒரு காட்டுக்குள்ளே கர்நாடகாவில் தாக்கும்போது இவர் உடம்பை உள்ளே விட்டு இவர் முதுகில் கத்தியில் வயிற்றில் குத்துவாங்கினவர் இவர். ஏன்னா அந்தளவு தன்னோட உயிர் போனால் கூட பரவாயில்ல, நம்ம கூட இருக்கணும் காப்பாற்றணுங்கிற நல்ல மனுஷன். அந்த படம் நிச்சயமாக ஓடணும். கபடி வீரனுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேர், அந்த கபடி வீரனுங்கிறது சாதாரண டைட்டில் கிடையாது. நிச்சயமாக அவர் உழைச்சிருக்காரு. எல்லாருமே நம்ம ட்ரெய்லர் பார்ப்போம், இல்லை சண்டை தான் போடணுன்னே அவரே சண்டை போட்டார். அவர் சாங்கு போடணுன்னு அம்மாவும் அவர் சண்டை போடணுன்னு எவரும் ஒரே இதாகி இன்றைக்கி கடைசியில் சண்டை தான் போட்டிருக்காங்க. சண்டை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக நீங்கள் பண்ணாதீங்க. நான் ஒரு 1000+ படம் ஃபைட் மாஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3000 படத்துக்கு மேலே தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியானி, ஆல் லாங்குவேஜ் நான் ஒர்க் பண்ணால் கூட டெக்னிக்கல் மட்டும்தான் நமக்கு வேணுமே ஒழிய, உங்கள் உடம்பை நல்லா வச்சுங்க, ஆனால் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்புறம் வந்து நமக்கு ஒரு 50-55 வயசு இருந்தால் லைட்டாக இடுப்பு வலிக்கும், அப்புறம் முதுகு வலிக்கும், அப்புறம் படுக்க வச்சிடும். அது இல்லாமல் நீங்கள் எப்பவுமே வந்து படத்தில் மட்டும் ரோப்பு வச்சு காமிக்க வேண்டிய ரோப்பு வேணும். நம்ம தம்பி ரவிராஜா அவர்கள் வந்து ரொம்ப சண்டை பண்ணியிருக்காப்ல. ரவிராஜாவுக்கு ஒரு சால்வ் போடணும், நல்லா அழகாக ஃபைட் பண்ணியிருக்கேன். வா ரவிராஜா மேடைக்கு வா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபைட் ஒரு கைத்தட்டில் கொடுங்க. அவன் வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா இவரை சமாளித்ததுக்கு அவன் தான் பெரிய கஷ்டப்பட்டுருப்பான். அதிரடி அரசர் அவர்கள், நம்ம ஃபைட் மாஸ் அவர்களுக்கு ரவிராஜா அவர்கள் சால்வ் போட்டு வாழ்த்துறாங்க. நன்றிடா தம்பி, நல்லா பண்ணியிருந்தாடா நீ. உண்மையிலே நீ கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியும். நல்லா என்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்தா ரொம்ப நாளாக. இவங்க அப்பாவே என்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். இவங்க அப்பா, தம்பி இவங்க எல்லாமே என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவரை வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா இவர் ஃபைட் மாஸ் ஆக்ஷனுங்கிறவங்களும் அடிச்சு போட்டுருவார். ஃபயர் வந்து ஃபுல்லாக கொளுத்திட்டு தண்ணியை நானே சாட்சி ஊற்றிக்கிறேன்னு ஒரே சண்டையான் ஃபைட் மாஸுக்கு அவரும் சண்டை. நான் தான் தண்ணி ஊற்ற, இல்லைங்க உங்களுக்கு எதுனா ஆகிடாதுலாம் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லி கொளுத்திட்டு, அது தெரியும் அந்த ஷாட்லேயே வந்து மூஞ்செல்லாம் அப்படி அனல் அடிக்கிறத வந்து பார்த்துட்டு போவார். நடிகராகணும்னா மொதல் விஷயம் என்னென்னா முகத்தை நல்லா வச்சுக்கணும். அண்டன் சொன்ன மாதிரி இந்த தழும்பு வெட்டை வந்து மறைச்சிருக்கணும் நீங்கள். அது இல்லைன்னா அது ஒரு ரவுடிசம் மாதிரியே தெரியும். நீங்கள் உடம்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்களுக்கு கூட ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு அழகான உடம்பு. ஒரு ஏன்னா அவருக்கு தெரியாத சண்டையே கிடையாது, ஆனாலும் அவரும் டூப் போடுவார். ஏன் அப்படின்னா ரிஸ்க்கு சாப்பிட்டு சண்டையில் வந்து எல்லாருக்கும் வரோம். திடீர்னு நம்ம வந்து பைக்கு மோதுவோம். நம்ம பார்க்குறோம் நிறையா பைக்கோட பைக்கு மோதி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சடன் தான், பொட்டில் பட்டுச்சுன்னா டப்புனி போயிடும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து இப்போ கூட இங்கே வந்தார் அண்ணன், ஒரு 300 டியூப் லைட்டை வச்சுருக்கேன், ஒரு ஃபயரை கொளுத்த சொல்லியிருக்கேன், ஓடு ஒரு 100 ஓடு உடைக்க போகிறேன் தலையிலே அப்படின்னாரு. ஏங்க வேண்டாங்க அப்படின்னேன். இல்லை இல்லை நீங்கள் சொல்லிட்டாங்க ஒன்று, அம்மாவுக்கு ஃபோன் போடுறாரு, அம்மா அண்ணன் ஓகேன்ட்டாரு நான் உடைக்கிறேம்மா அப்படின்னாரு. அப்புறம் அம்மாவுக்கு தனியாக ஃபோன் பண்ணேன், அம்மா நான் சொல்லவே இல்லை, அவர் என்ன நான் சொன்னேன்னு உடச்சிட போகிறேன்னே. அப்புறம் நாங்கள் பிரசாதத்தில் சொன்னோம், சார் இங்கே பிரசாதத்தில் டியூப்லைட்லாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடி நிறுத்தினவரை அவர் சொன்ன, ஆனால் உடச்சி ரத்தம்லாம் வந்தால் கூட ஹாஸ்பிட்டலில் போய் கழுவிட்டு திருப்பி வந்துடுறேன் அப்படின்னாரு. இந்த இது கிடைக்குமா, நீங்கள் ஸ்டேஜில் நிற்கிறீங்கல்ல, இப்போ ரத்தம் வந்துன்னா எங்கே இருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் எந்த இடத்துலையும் எங்கேயும் எப்போதும் யார் சொன்னாலும் பண்ணாதீங்க. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளை தவிர இன்னொருத்தன் வரவே முடியாது. உடம்பு அவ்வளோ முக்கியமான விஷயம், ஒரு ஸ்பாட் போச்சுன்னா கூட அதை நீங்கள் திருப்பி எடுக்கவே முடியாது. ஒரு விரல் போச்சுன்னா கூட அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒரு கண்ணு போச்சுன்னா போயே போயிடும்.
குடல் கீழே கொட்டிடுச்சு, குடலில் வந்து முக்கியமான நரம்பு கட் பண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிழைக்கிறது மிக 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 கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்தை இந்த மேடையில் நீங்கள் உறுதி எடுத்துங்க. இனிமேல் நான் ஃபைட் பண்ணுவேன், ஆனால் டூப்பு போட வேண்டிய இடத்துல டூப் போட்டுக்கலாம். சில இடத்துல டூப் போட வேண்டியிருக்கோம், அந்த இடத்துல டூப் போடலாம். ஃபயர்லாம் யாராவது கொளுத்திட்டு போங்களா, நாங்கள் ஃபயருக்கு என்னெல்லாம் உள்ளே வைப்போம் தெரியுங்களா? அவ்வளோ சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் ஃபயர் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஃபயரை பண்ணி ஃபைட்டை பண்ண இல்லாமல் தண்ணி நீங்களே ஊற்றிக்கிட்டு போகிறீங்க, என்ன கஷ்டம் இருக்கும்? அந்த ஃபைட் மாஸ் என்ன கஷ்டப்பட்டுருப்பாரு எனக்கு தான் தெரியும். ஆனால் நாங்களும் ஃபர்ஸ்ட் ஃபைட் மாஸாகும் அவ்வளோ கஷ்டப்படுவோம். அதனால் இனிமேல் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நிறையா படம் பண்ணணும். இந்த இடத்துல சொல்கிறேன், உங்களுக்கு நிறையா படம் வரும், நீங்கள் நிறையா படம் பண்ணணும். ஆனால் ரிஸ்க்கு ஷாட்டை வந்து ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நினைக்காதீங்க. ரிஸ்க்கை ரிஸ்க்காகவே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு மாஸ்டர்ஸ் என்ன டெக்னிக்கல் சொல்லி தராங்களோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தப்பி தவறி நீங்கள் ஃபைட் எடுக்காதீங்க. ஏன்னா அதில் ஒரு கடலுக்குள்ளே, ஒரு ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே ஃபைட் எடுத்திருந்தீங்க, நிறைய தப்பு நான் கண்டுபிடிச்சேன், நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஏன்னா ஃபைட் மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியாது என்ன டெக்னிக்கல் பண்ணோம், எங்கே அடித்தா என்ன மாதிரி கிராஸ் பண்ணுவது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணுவார் அழகாக, அங்கே நிற்பார் ஜஸ்டின், இவர் இங்கே தான் கையடிப்பார், ஜஸ்டின் அங்கே போய் விழுவார். என்னென்னா டெக்னிக்கல், அந்த டெக்னிக்கலில் கேமரா டெக்னிக்கலில் அவ்வளோ டெக்னிக்கல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்கள் சுறுசுறுப்புக்கு என்னோடய பாராட்டு. உங்கள் அண்ணனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வளர்க்குறது என்னென்னா, உங்கள் படங்கள் நல்லா ஓடணும், அம்மா சொல்ல மட்டும் மதிங்க. அம்மா சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், ஒரு நூல் கூட தப்பி போகாதீங்க. இவர் பைக்கில் வேறு என்ன பொண்ணை கூப்பிட்டு போவார், அம்மா அங்கேருந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க, டே யாரா பைக்கில், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டே பச்சை சேலை கட்டியிருக்கடா, யாரா அந்த பொண்ணு, உடனே அங்கே இறக்கி விடு, உண்டா இல்லையா? இல்லை நான் இது அம்மாவுக்காக சொல்கிறேன், உண்டா இல்லையா? அந்த மாதிரி சக்தி உள்ளவங்க நீங்கள் எதுவும் தப்பு பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரிஜினலாக இருங்க, வீரனாக இருங்க. நம்ம இப்போ நான் கூட ஒரு 10 பேர் அடிச்சுட்டு தான் வீரனை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தனை ஒரு அடி அடித்தா அவன் எங்கே போயிடுவான், அவன் எத்தனை நாள் அவன் எழுந்திருக்கிறதுக்குன்னு சொன்னாலே நம்ம வீரன் தான். உங்களை வீரன் எல்லாருமே ஒத்துருக்காங்க, நீங்கள் சூப்பர் ஸ்டாரையே வந்து ஒரு இடத்துல காப்பாற்றிருக்கீங்கும் போது உங்களை அதுக்கு மேலே வேறு உங்களுக்கு என்னங்க வேணும், அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு இன்றைக்கி? அதனால் இனிவரும் காலத்தில் நீங்கள் வந்து நைஸாக பண்ணுங்கள், ஹீரோவாக பண்ணுங்கள். ஹீரோயின் சொன்னாங்க, என்ன கூட விட்டுருப்பாங்க, நான் கூட ஹீரோ இல்லைன்னா என்னையும் ஹீரோயினை போடாமல் அவரே ஹீரோயின் நடிச்சிருப்பாருண்ணா, அது வேணும் வேணாம். டென்ஷன் தலைவலி ஒன்லி ஹீரோவை மட்டும் பண்ணுங்கள். டைரக்டர் வேற அளவைங்க, கதை திரைக்கதை வசனம் பாடல் எல்லாமே வேற அளவைங்க. நீங்கள் ஹீரோவை மட்டும் நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஆந்திராவில் உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ இருக்கார், உங்களை மாதிரி முரட்டத்தனமாக ஃபைட் பண்ணுறவர் இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கார், அந்த லெவலுக்கு நீங்கள் வரலான்னு சொல்லிக்கொண்டு இந்த படம் கபடி வீரன் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். இப்போ வந்து அர்ச்சனா அழகாக தொகுத்து விழுந்தாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம விஜயமுல்லியான சால்வ போடணும் சொல்லிட்டேன், அவர் கேட்டார் இந்த போ சொல்லுங்க நீ. ஆ ஆ கை தட்டுங்கெல்லாம் விஜயமுல்லியானுக்கு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது வெற்றி அடையணும்னா முதல்ல என்ன விஷயம்னாக்க, தாயை மதிக்கணும். ஒவ்வொரு கருவறையிலையும் வந்து சாமி தான் இருக்கும், தாய் மட்டும்தான் தன்னோட வயிற்றில் கருவறையை வச்சுக்கிட்டு குழந்தைய உற்பத்தி பண்ணி அந்த குழந்தை வந்து நல்லா வளரணும் வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு தாய். அதாவது அந்த தாய் சொல்ல தட்டணும், தட்டக்கூடாது. அதே ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு நாள் பிளட்டு போனால் கூட நம்ம உடனே ஆஸ்பத்திரியில் போவோம், கட்டுப்படுவோம். 6 நாள் மாதத்தில் பிளட்டு போனால் கூட உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு உருவம்னா அது பெண் தெய்வம் தான். அந்த பெண்ணை எப்போ மதிக்கணும், தனக்கு இல்லைனாலும் தன் குழந்தை தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிற அந்த தந்தையை மதிக்கணும் மதிக்கணும். தாயும் சொல்லியும் தந்தை சொல்லியும் குரு சொல்லியும் மதிக்கிறவன் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன சினிமா 1977 கூப்பிட்டு வந்தார், அவர் சொன்ன தத்துவம் அதுதான் உண்மை, அதை கடைப்பிடிக்கிற அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்காங்க. வருங்காலத்தில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் மாதிரி, அண்ணன் பாக்கியராஜ சார் படம் மாதிரி கருத்து உள்ள படமா, கதை உள்ள படமா, மக்களுக்கு நல்ல படமா, மக்களை வேறு திசையில் திருப்பாத படமா எடுக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த தமிழை யாரும் எங்கேயும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழர்களுக்கு மட்டுமே சான்ஸ் கொடுங்க, தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் நடிக்கணும், எடிட்டிங் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், ஃபைட் மாஸ்டர் பண்ணோம், எல்லாமே தமிழர்களுக்காகவே கொடுங்க நீ சொல்லிக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். சரி, இதுக்கு மேல நான் பேசினா எதுவுமே எடுபட,
என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்லை, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனே தெரிஞ்சுக்கணும்னா சினிமாக்காரனா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டிங் டிங்.